ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் குக்கிங் ரெசிபீஸில் நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஊறுகாய் வந்து ஊற வைக்கணும், உப்பு போட்டு ஊற வைக்கணும் 2-3 நாள் அப்படிங்கிற இது ப்ராசஸே கிடையாது நமக்கு. ஊறுகாய் இந்த மர நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தால் போதும், முடி கொட்டுறதுலேருந்து உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகுது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெறுமனே வந்து நம்ம ஒரு இது வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், அதனால் இன்றைக்கி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஊறுகாய் வந்து செய்கிறக்கு வந்து நெல்லிக்காய் வந்து நான் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து அதுவே பாருங்கள் குழந்து வந்துருச்சு. இந்த அளவு போதும், நம்ம எந்த குக்கரில் எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு ஆறுட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு 2-3 துண்டு வந்து பெருங்காயம், இது கூட 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும், வெந்தயம் வந்து நல்லா செவந்து வரணும். அதளவு அதுக்காக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு பட்டு பட்டுன்னு வரும். இதுதான் வந்து நம்ம பொரிஞ்சிருச்சு வறுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான அளவு. இப்போ பாருங்கள், நம்ம இதை நெல்லிக்காய் வந்து நம்ம கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி அதுவே பீஸ் பீஸாக பொளந்து வந்துடும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம அதே வடைச்சட்டியில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோனையும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சோனையும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வெந்துருச்சு, அதனால் சீக்கிரம் வந்து வணங்கிடும். ரொம்ப வணக்கிட்டே இருந்தோம்னா லபர் மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. 2-3 நிமிஷமே உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு நம்ம எண்ணெய் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். வர மிளகாய்த்தூள் வந்து நம்ம வச்சுருப்போம், அது வந்து 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும், கெட்டு போகாது சீக்கிரமாக. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வந்து நல்லா வணங்கிருச்சு, சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சதை வந்து மசாலா வந்து சேர்த்திக்கலாம். பாதி சேர்த்திக்கலாம், பாதி இருக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம பாதி சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு கடைசியில் பார்த்துட்டு நம்ம வேணா கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு. இப்போ கடைசியாக இறக்கும் போது ஒரு 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். நமக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான வந்து மர நெல்லிக்காயில் ஊறுகாய் செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து டெய்லி ஒரு பீஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. முடி கொட்டுறதில் உடம்பு வந்து டயர்ட் ஆகாது, நம்ம தோல் வந்து சுருங்காது, ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது நீங்கள் சாப்பிடும் போதே. எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே பெஸ்ட்டு சைடிஷ் வந்து இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூழ், கம்பங்கூழ், ராகிகூழ் இனியெல்லாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனியெல்லாம் வந்து நம்ம கூழ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் சேர்த்தும் போது இந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சு இது ஒரு ஹெல்த், ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது நிறைய இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிம்பிள் குக்கிங் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.